சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்கடா வாங்கடா வாங்கடா, ரெண்டு பேரும் சேர்ந்து பெரிய வேலை பண்ணிருக்கீங்களாமே. ஆமா, எங்க வீட்டு வேலையை நாங்க தானே பண்ணணும், என் தங்கச்சி வாழ்க்கையில. ஏய் சம்பந்தம், ஒத்தே இறங்கி சாதிச்ச மாதிரி பேசுற, நாங்களும் தான் வந்தோம். ஆமா, நீ தான் வந்த. நான் ஒத்தாளா பண்ணல, ஒன்றாளா பண்ணா போதுமா? இது வேற பூனைய மடியில் கட்டி திற மாதிரி தெரிய வேண்டியதா இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நிப்பாட்டே. அது எப்படி? கோபி அண்ணன் வந்தனால எல்லாம் கரெக்டா முடிஞ்சு. அண்ணா வரலனா ஒய்யே, அந்த நாச்சி ஊத்து பாதி வழியே நம்ம ரெண்டு பேத்தையும் டர் ஆக்கிருப்பான். ஏய் என்ன செய்யணும்ங்கறா? அப்ப பேசாமிரே, அவர் வந்ததனாலதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போதுமா? விடு. சரி கோபி, எங்க சொல்லு அண்ணி வீட்டுக்கு. என்னடா, ஒருத்த ஆஸ்பத்திரிங்கற ஒருத்த அண்ணி வீடுங்கற எங்க தான் போயிருக்கான் கோபி சொல்லு. வீட்டுக்கு. போயிருக்காரு. நீங்களும் கூடவே போய் மலரை பார்த்து நடந்த விஷயத்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. கார் இல்லல்ல. என்னது, கார் இல்லையா? ஏண்டா, சமந்தோட கார்ல போறதா தான கோபி சொன்னா? கார்ல தான் போனா. திடீர்னு ஜானாதப்பா அந்த டிரைவருக்கு கால் பண்ணாரு, அவன் எங்களை இறக்கி விட்டு போயிட்டான். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. போதுமா? ஏண்டா அப்படின்னா, உங்களை பாதி வழியில நடுரோட்டிலே கார்காரை இறக்கி விட்டு போனா? ஆமாதா, அவங்க நடுரோட்டிலாம் இறக்கி விட்டு போயிட்டாங்க. இப்ப கார் இல்ல, இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? சண்டை போட சொல்றீங்களா? பாத்தீங்களா, மாப்பிள்ள வராரு கூட நினைக்காம பாதி வழியிலே கோபியே இவங்களே இறக்கி விட சொல்லிருக்காருனா? இதெல்லாம் சம்மந்தி செய்யற வேலை இல்லங்க, அந்த மலரோட அம்மா செய்யற வேலைங்க. மீனாட்சி, எதுக்கு எடுத்தாலும் குதர்க்கமா ஏதாவது சொல்லிட்டு இருக்காது. எங்க பாதி வழியில இறக்கி விட சொன்னது குதர்க்கம் இல்ல, நான் பேசுறதுதான் குதர்க்கமா? இந்த பார் மீனாட்சி, சம்பந்தி அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அவருக்கு என்ன அவசர தேவையோ நமக்கு தெரியாது இல்ல? ஏதோ தேவைக்காக தான் கார் அனுப்ப சொல்லியிருக்காரு. முழு விவரம் தெரியாம நாம அதை பத்தி பேசுறது சரியில்லை. முதல்ல இந்த பேச்ச நீ பாட்டு. ராமேஸ்வரத்துக்கு போய் திருத்தம் ஆடிட்டு வந்ததுக்கு கை மேல பலன் கிடைச்சிருச்சு பாத்தியா? என்ன மகா, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஓ சந்தோஷத்தை பாக்குறதுக்கு நாங்க எல்லாம் உற்சாகமா வந்திருக்கோம், நீ என்னடா இவ்வளவு சோகமா இருக்க? பணம் வந்துருச்சு, ஆனா அவர் என்ன வரலையேத்த? பாத்தியா மயிலு, நான் சொல்லல, பிரசாத் வந்து நிக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷம் பூர்த்தி ஆகாதுன்னு சொன்னேன் பாரு. அதை நினைச்சுதான் மகா வருத்தப்படுது. அட என்னங்க, அதான் எல்லாம் சரியா வந்துருச்சுல்ல, இனிமே வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? இங்க பாரு மகா, இனிமே பிரசாத்துக்கு எந்த பிரச்சனையா இருக்காது, அவன் கூடிய சீக்கிரம் திரும்ப வந்துருவான். என்னம்மா, நடந்த விஷயம் எதுவுமே தெரியாம பிரசாத் எப்படி திரும்பி வருவான்னு யோசிக்கல? அது ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு, திரும்ப வீட்டுக்கு வான்னு பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுத்தாலே போதும், பிரசாத் திரும்பி வந்துருவான். ஆமாமா, இவ்ளோ விஷயத்தை பண்ண கோபி அத மட்டும் பண்ணாம விட்டுருவானாமா? பிரசாத் வீட்டுக்கு வந்து உன் கூட சேர்ந்து வாழ்ற வரைக்கும் கோபி ஓய மாட்டாமா? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. ஏடி, ஒன்னு மாதிரி தானே என் மகள் அந்த வீட்டுக்கு வாழ வந்தா? அவளை வாழ விட்டியாடி? நீ உன் புருஷனை தொலைச்ச, அவரை தேடுறதுக்கு அவ புருஷனை அனுப்பிவியாடி? நீ உன் புருஷனோட சேர்ந்து சந்தோஷமா வாழறதுக்கு என் மக அவ புருஷனை பிரிஞ்சு கஷ்டப்படணுமா? உனக்கும் உன் புருஷனுக்கும் ஓடுறதுக்கும் உழைக்கிறதுக்கும் என் மாப்பிளனா? அப்புறம் என் மக வாழ்க்கை எப்படி விளங்கும்?